வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான செய்திகளை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, விஸ்வரூபம் எடுத்த தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது முதல் டாபிக். சமீபத்தில் இந்தியா டுடே வந்து இலவசங்கள் வந்து நாட்டுக்கு வந்து தேவையா இல்லையா, இலவசங்கள் வந்து பாசிட்டிவான குரோத்தை கொடுக்குதா இல்லை நெகட்டிவான குரோத்தை கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு விவாதம் வந்து நடத்தினாங்க. முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இலவசம் அப்படிங்கிறது நாட்டுக்கு எதிரானது, நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்சின் அடிப்படையில் தான் இந்தியா டுடே வந்து இப்படி ஒரு விவாதத்தை வந்து நடத்தினாங்க. அதுல தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் கலந்துகிட்டாரு. அப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்களுக்கு நீங்க எதுக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுக்குறீங்க, நீங்க வந்து பிஹெச்டி வந்து படிச்சிருக்கீங்களா இல்ல வந்து நீங்க வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்களா இல்ல எங்களை விட சிறந்ததாக ஏதாவது பொருளாதாரத்தில் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா வந்து மாறிடுச்சு. பாஜகவை சேர்ந்தவர்கள் திமுக மீதும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. பதிலுக்கு திமுகவும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த விவாதத்தில் நம்ம நடுநிலையாக சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நிதியமைச்சர் சைடிலிருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது மத்திய அரசாங்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்தியாவுடைய இந்த வருஷத்துக்கான ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது 7% இருக்கு. இதே தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.5% தான் இருக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 8% வந்து இருக்கு. ஆனால் தமிழகத்துடைய இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட 5% தான் இருக்கு. அப்போ உங்களை விட நாங்கள் வந்து சிறப்பாக தான் வந்து நாங்கள் செயல்பட்டுக்கிருக்கோம், அதனால அட்வைஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஃபீல்டில் தமிழகம் வந்து முன்னணியில் வந்து இருந்துச்சு, முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சில விஷயங்களில் வந்து இந்த குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களும் நல்ல ஒரு குரோத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக வந்து பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாஜக முன்வைத்த கடுமையான விமர்சனங்களில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வரும்போது 2021 தமிழகத்துடைய கடன் சுமை அப்படிங்கிறது 485,000 கோடியாக இருந்துச்சு. இந்த ஒரு வருஷத்தில் 653,348 கோடியாக உயர்ந்திருக்கு. எதுக்காக இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 2,00,000 கோடி அளவுக்கு கடன் தொகை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. கூடுதலாக அந்த கேள்விக்குள்ளே இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுக உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பிரதானமான தேர்தல் வாக்குறுதியாக இருக்கக்கூடிய மாசம் மாசம் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், அதன் பிறகு வந்து சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கக்கூடிய திட்டம், பெட்ரோல் டீசல் மீதான அந்த வாட் வரி குறைப்பு அப்படிங்கிற திட்டம், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற திட்டம், இதெல்லாம் பிரதானமான தேர்தல் வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் வந்து இன்னும் வந்து நிறைவேற்றப்படல. அப்பவே 2,00,000 கோடி அளவுக்கு ஒரு வருஷத்துல கடனை வந்து திமுக வந்து வாங்கியிருக்கு, தமிழக அரசாங்கம் வாங்கியிருக்கு. அப்ப இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு எவ்வளவு கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்தையும் தமிழகத்தையும் ஒரு சின்ன கம்பாரிசன் வந்து நம்ம பண்ணலாம். குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2021-2022 நிதியாண்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல ரெவன்யூ சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு பொருளாதாரத்துல. அது என்ன ரெவன்யூ சர்ப்ளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அரசாங்கத்துடைய வருமானம், ஒரு அரசாங்கத்துடைய செலவு. அரசாங்கத்துடைய வருமானம் அரசாங்கத்துடைய செலவை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை ரெவன்யூ சர்ப்ளஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அரசாங்கத்துடைய வருமானம் அரசாங்கத்துடைய செலவை விட கம்மியா இருந்துச்சு, வருமானத்தை விட செலவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2021-2022 இந்த நிதியாண்டுல ரெவன்யூ சர்ப்ளஸ் வந்து இருக்காங்க, அதாவது செலவை விட அவங்களுக்கு வருமானம் வந்து அதிகமா இருக்கு. 1,208 கோடி ரூபாய் வந்து அங்கே ரெவன்யூ சர்ப்ளஸ் ஆக இருக்கு குஜராத்தில். ஆனால் குஜராத்தில் முக்கியமான பார்வை என்ன அப்படின்னா, அங்கே அரசாங்கம் வந்து மதுமான கடைகளை வந்து நடத்தலை, டாஸ்மாக் போன்ற எதுவுமே இங்கே வந்து குஜராத்தில் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போதே ரெவன்யூ சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழகத்தில் ரெவன்யூ டெபிசிட்டாக நம்ம வந்து இருக்கோம். 2021-2022 இந்த நிதியாண்டில் 58,692 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். இத்தனைக்கும் தமிழகத்தில் டாஸ்மாக் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் வந்து கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறத நம்ம சந்திக்கிறோமா, இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருமானத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுல தமிழக அரசாங்கம் அவங்க வாங்கின கடனுக்கு 21% அளவுக்கு வந்து வட்டி வந்து கட்டுறாங்க தன்னுடைய வருவாயில் அப்படிங்கிறத
பார்க்க முடியுது. இதுவே மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் போன்ற மாநிலங்கள் வந்து வட்டி கட்டுது பார்த்தீங்களா, வாங்கின கடனுக்கு அது 15% விட குறைவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தமிழகம் 21% வந்து வட்டி வந்து கட்டுறாங்க, ஆனால் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வந்து 15% விட குறைவாக வந்து கட்டுறாங்க. அப்போ இது போன்ற பாசிட்டிவும் நம்ம வந்து அங்கே வந்து பார்க்க முடியுது. அப்போ அட்வைஸ் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது யார் வேணாலும் அட்வைஸ் வந்து கொடுக்கலாம், அதற்கு வந்து PhD வந்து படிச்சிருக்கணும், நோபல் பரிசு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அடிப்படையாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் வந்து நாலேஜ் இருக்கிறவங்க சில கேள்விகளை வந்து எழுப்பலாம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஓகே, குஜராத் அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். தமிழக அரசாங்கம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உயர்கல்வியில் வந்து தமிழக அரசாங்கம் வந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து உயர்கல்வியில் வந்து படிக்கிறாங்க, அது தொடர்பாக அட்வைஸ் வந்து கொடுக்கலாம். ஆனால் குஜராத்தில் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அதிக பேர் வந்து அவங்க வந்து உயர்கல்வி வந்து படிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் பேர் படித்தாலும் அவங்க வந்து பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க, போட்டித் தேர்வுகளில் வந்து பாஸ் ஆகிறாங்க. இது தொடர்பாக குஜராத் வந்து அட்வைஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தேவையான விஷயங்களை வந்து அட்வைஸ் கொடுத்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் திருத்த வந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு குரோத் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இந்த டாபிக், இந்த டிபேட் வந்து பாஜக திமுக இடையே மிக கடுமையான மோதலை வந்து வெடிச்சிருக்கு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வந்து விமர்சனம் வந்து பண்ணுறது, PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ட்விட்டரில் BJP-யை வந்து விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் கடும் எதிர்ப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். சமீபத்தில் தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய, தமிழக அரசாங்கமே நியமிக்கக்கூடிய ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றினாங்க. அந்த மசோதாவை ஆளுநர் மாளிகைக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. இப்போ தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசாங்கத்துடைய இந்த மசோதாவானது பல்கலைக்கழக மானியக்குழு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு எதிரானது, புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ரவி அவர்கள் இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தலைமை செயலாளர் இறையன் IAS அவர்களுக்கு கடிதம் வந்து அனுப்பியிருக்காரு ஆளுநர் ரவி அவர்கள். ஓகே, இந்த டாபிக்கும் தமிழகத்தில் ட்ரெண்டிங்காக வந்து போய்க்கிருக்கு. இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, ஜெய் ஹிந்த்.